நம்ம ஐயா ஆண்டு அனுபவிச்சு பேரம் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா தான் போயிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். எல்லா வேலையும் நெருக்க முடிச்சாச்சுங்க. சின்ன சாமி வந்துட்டா தூக்கிடலாம். படிச்சதை வச்சு வியூ எக்ஸாம் எழுத போறேன். சின்ன ஜாமி வில்லேஜ் ஆபீசர் பெரிய மைசூர் மகாராஜ பேர அவரு போல இன்னைக்கு செத்தாரே மாறிட்டையா ஒரு காலத்துல பெரிய ராஜ்தாரே. ஆனா இன்னைக்கு நீ தொட்டுதானே அந்த பொண்ணை குழிக்குள்ள போச்சு. அத நினைச்சு பெருமைப்படு. நீ என்னமா சாதாரண ஆளா? செந்திப்பட்டி சேக்கு வேற இல்ல. எல்லாரும் காந்தி பெரியார் மாதிரி இருந்துட்டா ஊர் உலகத்துல பிரச்சனையே இருக்காதுல்ல. இந்த கையால இனிமே இந்த தொழில செய்ய மாட்டேன். என்ன நாளைக்கு ஊருக்குள்ள இலை விழுந்தா ஓமோன ஏமோன்னு போய் சடங்கு செய்வான். ரெண்டு செவட்லையும் வச்சு நாலு சாத்து சாத்துனீங்கன்னா தானா வந்து நிக்க போறான். அக்கம் பக்கத்து ஊர்ல எதுக்கு ஆள் இருக்காரு? போய் கூட்டிட்டு வா. கோடி ரூபா கொடுத்தாலும் அதுக்கு மட்டும் வர மாட்டேன். இந்த இளவுலாம் நான் வேண்டாம் தானே டவுன்லோடு கடையை போட்டேன். திருப்பி இந்த இலக்கு கூப்பிடுதே. என் காலில் விழுதுக்கு சின்னசாமி காலில் விழுங்க. யார் காலில் யாரால எவ்வளோ சொல்கிறேன்? பறையர் அப்படின்ற வார்த்தையிலிருந்து பறைய தூக்கிட்டீங்கன்னா ஐயர்னு அப்புறம் என்ன நாட்டில் இருக்க மொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும். ஜாதி ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கவர்மெண்ட் பார்த்து கேட்க மாட்டாங்க. மரியாதையே சொல்கிறேன். ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுங்க. அந்தோரி சாமி அப்படி போதா? சின்ன சாமி அந்த சடங்கு செய்ய மறுத்துட்ட. அது அவருடைய உரிமை. எங்களுக்கு நாலு சாதிக்காரங்க இருக்காங்க. அவன் இப்ப வரலன்னா பிரச்சனை பெருசா. போலீஸ் அவனுக்கு நம்மள யாரு? நிலத்துல இருக்க எல்லாரும் இதே பிரச்சனை சொல்ல முடியாத உயரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாதியத்தை எங்களை சாதியத்தை ஆக்கி போடுங்கய்யா.